ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீனட் சட்னி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதாவது வேர்க்கடல சட்னி ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக ஒரு 10 போதும், பூண்டு, காஞ்ச மிளகாய், சின்ன துண்டு புளி, அது கூட வேர்க்கடல ஒரு 1/2 கப் வேர்க்கடல போதும் ரெண்டு பேருக்கு பண்ணுற மாதிரி. இப்போது கடாயை அடுப்பில் வச்சு அதை சூடு பண்ணிக்கலாம். அந்த வேர்க்கடலையே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அது பச்சை வேர்க்கடல, ஸோ அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அதை குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த பேன் நல்லா சூடாகட்டும். இப்போ பேன் சூடாயிடுச்சு. இந்த பச்சை வேர்க்கடலையே நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். எதுவும் ஆயில் எதுவும் போடலை, வெறுமனை போட்டுட்டு நல்லா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போயிட்டு நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் தரும், சட்னியும் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வேர்க்கடல நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, அதோடய ஸ்கின் தானாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு ஆற வைங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா எண்ணெய் காஞ்சோன்னு அதில் நம்ம உரித்து வச்சுருக்க அந்த பூண்டை போட்டுடலாம். இப்போ பூண்டை நல்லா வதக்குங்க, சிம்மில் வச்சுருங்க. இப்போ பூண்டு அந்த ஆயிலில் நல்லா வதங்கணும், லைட்டாக அது கோல்டன் கலராக மாறும். பூண்டோட அந்த ஸ்மெல்லும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் அதில் ஆட் பண்ணிடலாம். பூண்டு நல்லா வதங்கினோன்னு அதுக்கப்புறமா அதில் காஞ்ச மிளகாய் போடணும். நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் போட்டுக்கோங்க. காஞ்சி மிளகாய் நல்லா அதில் வதங்கினோன்னு உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கணும், சிம்மில் வச்சே வதக்குங்க. அதோட பச்சை ஸ்மெல் போட்டும். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, ஆயிலும் பிரிஞ்சு வந்துடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆற வச்ச வேர்க்கடல அதை ஒரு மிக்சியில் போட்டு வெங்காயம் காஞ்ச மிளகாவையும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் ரெண்டையும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க, வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போ கிரைண்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். கடாயை அடுப்பில் வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் அந்த கடுகு போட்டிருக்கேன், அது நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே அதில் இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலையும் நல்லா பொரியுது. உங்களுக்கு இப்போ காரம் இன்னும் வேணும்னா இதில் காஞ்ச மிளகாவும் போட்டு தாளிக்கலாம், இல்லைன்னா அப்படியே போட்டுடலாம். இப்போ ரெண்டும் நல்லா தாளிச்சிடுச்சு. இப்போ இதை இறக்கி பவுலில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட பீனட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ஈஸியாக மார்னிங் டைமில் டக்குன்னு ரெடி பண்ணலாம். தோசை இட்லிக்கு நல்ல சைட் டிஷ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.